அனைவருக்கும் வணக்கம். இன்று காலையிலே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான திருவாளர் ஜோதி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி அரசியலிலே நாகரிகமாக பேச வேண்டும் என்று அவர் ஒரு பாடம் எடுத்தார். அரசியலில் நாகரிகமற்ற வார்த்தைகளை பிரயோகப்படுத்தக்கூடாது, பதவியில் இருப்பவர்கள் எப்படி பேச வேண்டும் என்று ஒரு வகுப்பை அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலம் நடத்தினார். முதலில் அப்படிப்பட்ட ஒரு நாகரிகத்தை கற்றுக் கொடுப்பதற்கோ இதை சொல்வதற்கோ முதலில் தனக்கு தகுதி இருக்கிறதா என்பதை திரு ஜோதி அவர்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டு விட்டு பத்திரிகை சந்திப்பை நடத்தியிருக்க வேண்டும். இவர் ஜெயலலிதா அம்மையாருடைய வழக்கறிஞராக இருக்கும் பொழுது, அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது, இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறோம் என்ற தெம்பில் சென்னை உயர்நீதிமன்றத்திலே பல நீதிபதிகளை அவமானப்படுத்தியவர். தங்கள் தான் வாதாடும் வழக்குகளிலே தனக்கு சாதகமான தீர்ப்பு வரவில்லை என்றவுடன் நீதிபதிகளை பெயரை சொல்லி அழைத்து அவமானப்படுத்துவதும் அந்த நீதிமன்றத்தை அவமானப்படுத்துவதமாக நடந்து கொண்டவர். பல நீதிமன்றங்களிலே இவர் மீது நீதிமன்ற வழக்கு அவமதிப்பு வழக்கு எடுக்கப்படும் என்றவுடன் அந்த நீதிமன்றத்தை விட்டு ஓடி வந்த கதைகள் ஏராளமாக இருக்கின்றன. அதே போல சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்திலே நீதிமன்ற கட்டண உயர்வை எதிர்த்து வழக்கறிஞர்கள் போராடும் பொழுது அந்த போராட்டத்தை குலைக்கும் விதமாக கூட்ட அரங்கிலே வந்து இந்த நீதிமன்ற கட்டண உயர்வுக்கு காரணம் என்று சொல்லி முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களை ஒருமையிலே வார்த்தைகளை பிரயோகித்து பேசும் பொழுது, என்னை போன்ற வழக்கறிஞர்கள் இவர் பேசக்கூடாது என்று தடுக்கும் பொழுது நான் அப்படித்தான் பேசுவேன், உங்களால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னார். அதற்கு அவருக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு அங்கே அவருக்கு தர்மடி கொடுக்கப்பட்டு அந்த கூட்ட அரங்கை பற்றி வெளியேற்றி அனுப்பப்பட்டார். இதே போல இவர் தனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்று நீதிமன்றத்திலே கடந்த ஒரு ரிட் பெட்டிஷனிலே நீதியரசர் ராமசுப்ரமணியம் அவர்கள் இவருடைய மூத்த வழக்கறிஞராக இருந்தும் இவர் எழுப்பியிருக்கக்கூடிய விஷயத்திற்காக ஒரு தன்னுடைய தீர்ப்பிலே இவரை குட்டும் விதமாக இவருக்கு தீர்ப்பெல்லாம் வழங்கியது அந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டுள்ளது. இப்படிப்பட்டவர் இன்றைக்கு அரசியலிலே நாகரிகமாக பேச வேண்டும் என்று ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இவர் தான் பதவி வகித்த பொழுது, தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது, ஆளுங்கட்சியிலே இருந்த பொழுது இவர் எந்தவித நாகரிகத்தையும் கடைபிடிக்காமல் இருந்துவிட்டு இவர் இன்றைக்கு பாடம் எடுப்பது என்பது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதேபோல ஜெயலலிதா அவர்களுடைய இல்லத்திலே அந்த வழக்கிலிருந்து இவர் தூக்கி எறிந்து அனுப்பப்பட்ட பொழுது இவருடைய வீடு கார் போன்றவை கல்லறியப்பட்டு தாக்கப்பட்ட பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓடி வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இவர் பேசியதெல்லாம் மனதில் வைக்காமல் தானே தலைவர் அவர்கள் அவரை தனக்கு அருகில் அமர வைத்து, நான் இருக்கிறேன் ஜோதிக்கு என்று இந்த உலகிற்கு காட்டி ஜோதி மீது கைப்பட்டால் என்ன நடக்கும் என்பதை இந்த உலகிற்கு தெரிய வைத்தார். அதன் காரணமாகத்தான் இந்த ஜோதி அவர்கள் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அவர் முதலில் உணர வேண்டும். அன்றைக்கு கலைஞர் அவர்கள் மட்டும் பாதுகாப்பு தரவில்லை என்று சொன்னால் இந்த ஜோதி அவர்கள் அந்த ஆளும் அதிமுக ஆட்சியிலேயே அவருடைய கதை என்ன வாயிருக்கும் என்பது வரலாறிலே தான் பார்த்துருக்க முடியும். அப்படிப்பட்டவர். இதை போன்ற பல கதைகள் எங்களிடம் உள்ளன. நாகரிகத்தை பற்றி பேசி திராவிட முன்னேற்ற கழகத்தையோ எங்களுடைய தலைவர்களையோ அவமானப்படுத்தும் விதமாக திருவாள ஜோதி அவர்கள் தனக்கு பதவி கிடைக்க வேண்டும், ஆட்சி முடிய போகும் தருவாயிலே இருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சியிலே ஏதாவது பதவி வாங்கி விடலாமா என்று அலைந்து கொண்டிருப்பவர், தான் பதவி வாங்குவதற்காக அநாகரிகம் எதை வேண்டாலும் பேசலாம் பாடம் எடுக்கலாம் என்று நினைத்தால் அவருடைய வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்றுவதற்கு நாங்கள் எங்களை போன்றோர் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்வதுடன், இனிமேல் திருவாள ஜோதி அவர்கள் நாவை அடக்கிக் கொள்ள வேண்டும், இல்லை என்று சொன்னால் அவருடைய நாவை அடக்குவதற்கு எங்களிடம் இருக்கக்கூடிய அவர் சார்ந்த ஆவணங்களை வெளியில் விடுவோம் என்பதை மட்டும் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.